வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைக் சினிமாஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த தளபதி சிக்ஸ்டி செவன் படத்தோடைய ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு சோ இந்நேரம் எல்லாருமே வந்து ப்ரோமோ வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ப்ரோமோ பத்தின சில விஷயங்கள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரோமோவோடைய குவாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு குவாலிட்டி ஸ்டாண்டர்டே வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல இருந்துச்சு விஷுவல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்டன்னிங்கான ரிச்சான விஷுவல்ஸா இருந்துச்சு விக்ரம் டைட்டில் டீசரோடைய டெம்ப்ளேட் அந்த சாயல் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ஹெவியாவே இந்த தளபதி சிக்ஸ்டி செவன் ப்ரோமோ வீடியோலுமே இருக்கு சிக்ஸ்டி செவன் ப்ரோமோ வீடியோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி வீடியோ காட்டுறாங்க அந்த வீட்டுக்குள்ள வந்து நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு தளபதி விஜய் வந்து சாக்லேட் செய்யற ஒரு ஆளாக தான் வந்து காட்டுறாங்க அவர் சாக்லேட் தான் செஞ்சிட்டு இருக்காரு இந்த சாக்லேட் பேக் டிராப்ப பத்தி முன்னாடியே நம்ம ஒரு அப்டேட் வீடியோவில வந்து சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி சாக்லேட் கனெக்ட் இந்த படத்துல இருக்கப்போது அப்படிதான் ஒரு நியூஸ் வந்திருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சோ அதே மாதிரி தான் வந்து இப்போ இந்த ப்ரோமோ வீடியோலையுமே நடந்திருக்கு சோ வீட்டுக்குள்ள தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஜென்னலுக்கு முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இதே மாதிரி தான் விக்ரம் டைட்டில் டீசர்லயுமே வரும் ஸோ அந்த படத்தோட டைட்டில் டீசர் ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு வீடை காட்டுவாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள உலகநாயகன் வந்து அந்த ஜன்னலுக்கு முன்னாடி தான் வந்து நின்றுட்டு விக்ரம் டைட்டில் டீசரை பொறுத்த வரைக்கும் உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து விருந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாரு வரப்போற கெஸ்ட்டுக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் சாக்லேட் ரெடி பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க விக்ரம் டைட்டில் டீசரில் ஒரே ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் பட் இந்த தளபதி சிக்ஸ்டி செவன் ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரீன் பிளே காமிச்சிருக்காங்க ரெண்டு சீக்வன்ஸ் ஒன்னு வந்து டே சீக்வன்ஸ் இன்னொன்னு வந்து நைட் சீக்வன்ஸ் டே சீக்வன்ஸில் தளபதி விஜய் வந்து ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு சாக்லேட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு இதே நைட் சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா ரக்கடா கிளம்ஸ் சீக்வன்சியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்டல் வச்சு ஸ்வாட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு ஒன் ஐ ஷாட் ஒரு கண்ணை மட்டும் காட்டுற அந்த ஷாட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய படங்கள் குறிப்பா பெரிய ஹீரோஸ் உடைய படங்களை இந்த ஷாட் அதிகமா நீங்க பார்க்கலாம் சோ இந்த சிக்ஸ்டி செவன் ப்ரோமோலியுமே தளபதி விஜய்க்கு வந்து ரெண்டு ஷாட் அந்த மாதிரி வச்சிருக்காங்க சோ டே சீக்வன்ஸ்க்கு ஒன்னு நைட் சீக்வன்ஸ்க்கு ஒன்னு அப்படின்னு விக்ரம் டைட்டில் டீசர்லயுமே உலக நாயகனுக்கு அப்படி ஒரு ஷாட் வந்து கொடுத்திருப்பாங்க ரோலெக்ஸ் படத்துல ரோலெக்ஸ் உடைய என்ட்ரி அவரை இன்ட்ரோ பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவருக்குமே அவருடைய ஒரு கண்ணு காட்டுற மாதிரி ஒரு ஷாட் அப்படிங்கிறது வச்சிருப்பாங்க சோ அடுத்து தளபதி சிக்ஸ்டி செவன் படத்தோட டைட்டில் பத்தி பார்க்கலாம் படத்துடைய டைட்டில் என்னவா இருக்க போது அப்படிங்கிற கெஸ்ஸிங் வந்து நேற்று நைட்ல இருந்தே ஆரம்பித்து ஓடிக்கிட்டே இருந்தது குருதி குருதி புனல் கேளை தான் வந்து ஸ்டார்ட் ஆக போதே ஏழு வார்த்தை இந்த மாதிரிலாம் நிறைய ரூமர்ஸ் போயிட்டே இருந்தது அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி படத்தோடைய டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லியோ அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க இந்த படத்தோடைய டைட்டில் ரிவியூல பொறுத்த வரைக்கும் மூவி டீம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவங்களை பாராட்டியே ஆகணும் எதுக்காக ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா டைட்டில் லீக் ஆகாம பாதுகாப்பாக வச்சிருந்ததுக்கு நேத்திலேருந்தே வந்து டைட்டில் கெஸிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு பட் அந்த கெஸ்ஸிங் அந்த ரூமர்ஸ்ல கூட ரியல் டைட்டில் எங்கேயுமே வந்து வெளியில வரல ஏன்னா இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்துருப்பீங்க குறிப்பா பெரிய ஹீரோஸ் நடிக்கிற படங்கள் அவங்க படங்களுடைய டைட்டில் அப்டேட் மட்டும் இல்லை எந்த ஒரு அப்டேட்டுமே அஃபிஷியலாக ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில வெளி வந்துருது இப்போ தளபதி சிக்ஸ்டி செவன் படத்தோடைய அந்த கேஸ்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே தெரிஞ்ச டீட்டெயில்ஸாக தான் நமக்கு இருந்தது பட் அந்த விதத்தில் அட்லீஸ்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொடெக்டிவ்வாக மெயின்டைன் பண்ணது ரொம்பவே பெரிய விஷயம் தான் இந்த சிக்ஸ்ட்டி செவன் படத்தோட டைட்டில் பற்றி எனக்கு ஒரு கெஸ் இருந்துச்சு ஸோ நான் கெஸ் பண்ண மாதிரி தான் வந்து நடந்துருக்குது என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்போ நீங்கள் டைட்டில் முன்னாடியே கெஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டைட்டிலில் நான் கெஸ் பண்ணலை இந்த சிக்ஸ்டி செவன் படத்தோடைய டைட்டில் வந்து ஒரு பேராக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கெஸ் எனக்கு இருந்தது ஸோ படத்தில் தளபதி விஜயோடைய கேரக்டர் நேமாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கெஸ் இருந்துச்சு அதே மாதிரி தான் வந்து நடந்திருக்கு ஸோ லியோ அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்காங்க ஸோ விக்ரம் படமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா விக்ரம் அப்படிங்கிற அந்த கேரக்டர் நேம் அதை தான் வந்து டைட்டிலாக வச்சுருப்பாரு அதே மாதிரி தான் இப்போ இந்த படத்தில் தளபதி விஜயோடைய கேரக்டர் நேமான லியோ அதை வந்து டைட்டிலாக வச்சிருக்காங்க ஸோ விக்ரம் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகநாயகன் கமலாசனுடைய பேர் வந்து விக்ரம் ஆனால் படத்தில் ப்ரெசென்ட் டைம்லைனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கர்ணன் அப்படிங்கிற பேரில் தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு அவருடைய ஐடென்டிட்டியாக மறைச்சு அதே மாதிரி தான் இந்த லியோ படத்துலையுமே இருக்கும்னு நினைக்கிறேன் லியோ அப்படிங்கிறது தளபதி விஜயோடைய உண்மையான பேரா இருக்கும் ஆனால் ப்ரெசன்ட் லைனில் அவர் வந்து வேற ஒரு பேர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் படத்தை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நேத்தி கூட நம்மளுடைய சேனல்ல ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் தளபதி சிக்ஸ்டி செவன் கம்பேர் பண்ணி போட்டிருந்தோம் ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரிலீஸ் ஆன ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் அந்த படத்தை பேஸ் பண்ணி தான் அந்த படத்தோடைய ரைட்ஸ் வாங்கி தான் தளபதி சிக்ஸ்டி செவன் படம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து ஏற்கனவே வந்த ஒரு நியூஸ் அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு இப்போ அந்த ப்ரொமோ வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவும் அப்படி தான் வந்து தெரியும் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் படத்துல ஹீரோ வந்து ஒரு ரெஸ்டாரன்ட் நடத்திட்டு இருக்கிற மாதிரி வந்து காட்டுவாங்க இப்போ இந்த சிக்ஸ்டி செவன் ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து சாக்லேட்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி சாக்லேட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் படத்திலையுமே ஹீரோக்கு வந்து ரெண்டு பேர் இருக்கும் ப்ரெசண்ட் டைம் டாம் ஸ்டால் அப்படிங்கிற ஒரு பேரில் இருப்பார் அந்த பேர்ல அவரு உண்டு அவர் வேலை உண்டுன்னு ரொம்ப அமைதியாக வாழ்ந்துட்டு இருப்பாரு ஆனால் அவருடைய பாஸ்ட் லைஃப்ல பாத்தீங்கன்னா அவருடைய உண்மையான பேர் வந்து ஜோயி குசாக் விக்ரம் டைட்டில் டீசர்ல பாத்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து நிறைய கன்ஸ் அங்கங்க வந்து பதிக்கி வைக்கிற மாதிரி வந்து காட்டுவாங்க பட் ஆனால் இந்த லியோ ப்ரொமோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலயுமே வந்து கன்னை காமிச்சிருக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக தான் ஸ்வாட் ரெடி பண்ணுற மாதிரி காமிச்சிட்டாங்க ஏன்னா இப்போ நிறைய படத்தில் வந்து துப்பாக்கி காட்டுறாங்க சரி அதே மாதிரி ரிப்பீட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சா என்னன்னு தெரியல இந்த லியோ ப்ரொமோ வீடியோவில் ஸ்வாட மட்டும்தான் வந்து காட்டுறாங்க பிளஸ் லியோ அப்படிங்கிற அந்த டைட்டில் வரும்போதும் நீங்க பார்த்தீங்கன்னா லியோ அப்படிங்கிற அந்த டைட்டிலுக்கு மேலேயும் கீழே ரெண்டு ஸ்வாட் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதுக்காக இந்த படத்தில் கன்னே யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது பட் யூசேஜ் வந்து கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லியோ ப்ரோமோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கும்பல் ரொம்ப இருந்து தளபதி விஜய தேடி அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அவருடைய வீட்டுக்கு வர மாதிரி காட்டப்படுது ஸோ வர எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காரில் தான் வராங்க கார்க்குள்ளே இருக்கிற எல்லாருமே அந்த பிளாக் மாஸ்க் பிளாக் காஸ்டியூம் பிளாக் மாஸ்க் வந்து போட்டுட்டு இருக்காங்க ஸோ விக்ரம் படத்துலையுமே இந்த மாஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் மாஸ்க் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும் அதுக்கும் இதுக்கும் ஏதாவது கனெக்ட் இருக்கா தெரியல பட் உள்ள இருக்கிறவங்க எல்லாம் வந்து மாஸ்க் போட்டிருக்கிற மாதிரி வந்து காட்டப்படுது சரி இவங்க எல்லாருமே எங்க இருந்து வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு பார்க்கும்போது டி எஸ் ஜீரோ த்ரீ பி அப்படின்னு போட்டுருக்கு ஸோ டி எஸ் ஜீரோ த்ரீ அப்படிங்கிறது தெலுங்கானால இருக்கக்கூடிய வரங்கல் சிட்டி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வந்து காட்டுது ஸோ இந்த கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு பார்க்கும்போது இப்போ வர இந்த கும்பல் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கானாலருந்து வர மாதிரி வந்து இருக்கணும் தளபதி விஜய் அவர் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பனிப்பகுதியா வந்து தெரியுது ஸோ காஷ்மீராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ மூவி டீம் வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீருக்கு தான் வந்து போயிருக்காங்க அங்க தான் ஷூட் பண்ண போறாங்க ஸோ படத்திலுமே காஷ்மீர் அப்படின்னு தான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைனா காஷ்மீர்ல ஷூட் பண்ணிட்டு அந்த போர்ஷன்ஸ் படத்தில் வரும்போது அதுக்கு வேற பேர் தான் வந்து வைக்கணும் பட் எனக்கு தெரிஞ்சு அப்படி வைக்கிற மாதிரி தெரியல ஏன்னா பீஸ்ட் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா படத்தோட அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸே வந்து காஷ்மீரில் நடக்கிற சீக்வன்ஸ் ஆனால் அந்த சீக்வன்ஸை வந்து ஜார்ஜியாவில் போய் ஷூட் பண்ணாங்க பட் இவங்க டேரெக்டாக காஷ்மீருக்கே போயிருக்காங்க அப்படின்னா படத்தோடைய ஸ்டோரியே அந்த இடத்துல நடக்கிற மாதிரி தான் இருக்கணும் இந்த ப்ரொமோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிம்பாலிசமும் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ஷார்ட்ல பார்த்துருப்பீங்க ஒரு பாம்பை காட்டுவாங்க அந்த பாம்பு வந்துட்டே இருக்கும் டக்குன்னு ட்ராப்பில் மாட்டி அந்த பாம்பு வந்து செத்து போயிடும் அந்த பாம்புடைய தலை வந்து துண்டா போகிற மாதிரி வந்து காட்டுவாங்க ஸோ அந்த பாம்பை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்பல் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க தளபதி விஜயை தேடி வர அந்த கும்பல் கும்பலோட தான் வந்து அந்த பாம்பை கனெக்ட் பண்ணிருப்பாங்க ஸோ எப்படி அந்த பாம்பு வந்து செத்து போச்சோ அதே மாதிரி இந்த கும்பலும் வந்து சாக போகிறாங்க அப்படிங்கிறத சிம்பாலிசமாக பாம்பை வச்சு சொல்லியிருப்பாங்க எப்படி அந்த பாம்பு நலிஞ்சு வருதோ ஊறி வருதோ அதே மாதிரி இந்த கும்பலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காரில் வர மாதிரி காட்டுவாங்க ஒரு கார் பின்னாடி இன்னொரு கார் அப்படியே லைனாக வருவாங்க அந்த கார்ஸ் வரதும் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வர மாதிரியே தான் இருக்கும் அதே மாதிரி இன்னொரு ஷார்ட்டில் அந்த கார்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கும்போது மேலே ஒரு ஈகிள் பறந்து போகிற மாதிரி வந்து காட்டுவாங்க ஸோ ஈகில் இந்த இடத்துல தளபதி விஜய் கூட தான் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க ஏன்னா தளபதி விஜய்க்கு இந்த மாதிரி இத்தனை பேர் வராங்க அப்படிங்கிற தெரியும் அவர் தெரிஞ்சு அதுக்கு ரெடி ஆகிற மாதிரி தான் வந்து காட்டப்படுது ஸோ அவருடைய இறைக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஈகிள் சிம்பாலிசம் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈகிளோடைய இன்னொரு கனெக்ட் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியமே இல்லை உங்களுக்கே தெரியும் விக்ரம் படத்துலையுமே அந்த ஈகிள் கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் ஈகிளோடைய செல இருக்கும் ஈகிள் இஸ் கம்மிங் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து காட்டுவாங்க மேபி அதோடைய ரெஃபரன்ஸாக கூட இந்த படத்துலையுமே இந்த ப்ரொமோலையுமே வந்து அந்த ஈகிள் கனெக்ட்டே ஒரு வச்சிருக்கலாம் ஸோ எப்படி வந்து விக்ரம் ஒரு ஈகிள் ரோலெக்ஸ் ஒரு ஸ்கார்பியனோ அந்த மாதிரி இந்த படத்தில் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் வந்து லியோ சிங்கம் ஸோ அந்த சிங்கமும் வந்து அந்த காயின்ல வர மாதிரி அந்த இமேஜ் வர மாதிரியுமே வந்து காமிச்சிருப்பாங்க ப்ரோமோ உடைய எண்டில் ரெடி பண்ண அந்த ஸ்வாடை சாக்லேட் குள்ள டிப் பண்ணி எடுக்கிற அந்த சீன் வந்து நல்லாவே இருந்துச்சு ஸோ அந்த ப்ரொமோவில் வந்து ஒரு பக்கம் சாக்லேட் செஞ்சுட்டு இருப்பாரு இன்னொரு பக்கம் வந்து ஸ்வாட் கிரியேட் பண்ணிட்டு இருப்பாரு இது ரெண்டுத்தையுமே எப்படி கனெக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெடி பண்ண அந்த ஸ்வாட் அதோட சூட்டை தணிக்கிற விதமாக சாக்லேட் குள்ள டிப் பண்ணி எடுத்து அந்த சாக்லேட்டை டேஸ்ட் பண்ணி பிளடி ஸ்வீட் அப்படிங்கிற அந்த டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து செட் ஆயிருந்துச்சு இந்த ப்ரொமோல காட்டப்படுற தளபதி விஜயோடைய வீடு அவருடைய வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப் நிற்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ மேபி படத்துலையுமே தளபதி விஜய் வந்து ஒரு ஜீப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம் இந்த தளபதி சிக்ஸ்டி செவன் ப்ரொமோவில் எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தது படத்துடைய டைட்டில் அது எல்லாத்தையுமே தாண்டி இந்த படம் எல்சியூக்குள்ளே வருதா இல்லையா அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒரு இன்டர்வியூவில் லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அடுத்து நான் பண்ண போகிற படம் வந்து எல்சியூக்குள்ளே வருது அப்படின்னா அந்த படத்துடைய டைட்டில் கீழேயே எல்சியூ அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பட் இப்போ தளபதி சிக்ஸ்டி செவன் ப்ரொமோ வீடியோ ரிலீஸ் ஆகிடுச்சு டைட்டிலுமே ரிவீல் பண்ணிட்டாங்க ஸோ லியோ அப்படிங்கிற அந்த டைட்டில் கீழே எல்சியோ அப்படின்னு மென்ஷன் பண்ணப்படலை ஸோ அதனால மறுபடியும் அந்த டவுட் வந்து கண்டினியூ ஆக தான் போகுது இந்த படம் வந்து எல்சியுக்குள்ளே வருதா இல்லை இது ஒரு தனி யூனிவர்ஸ் ஸ்டாண்டல் ஃபிலிம்மா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கு இதை பற்றி மூவி டீம் தான் அஃபிஷியலாக சொல்லணும் ஒன்று இந்த படம் எல்சியுக்குள்ளே இருக்காது அப்படி எல்சிக்குள்ளே இருக்குது அப்படின்னா இப்போதைக்கு எல்சியோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண வேணாம் கொஞ்சம் சஸ்பென்ஸ் வைக்கலாம் அப்படின்னு கூட மூவி டீம் பிளான் பண்ணியிருக்கலாம் ஸோ மொத்தமாக இந்த லியோ ப்ரோமோ வீடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஸ்ட்ராங்கான ஒரு வீடியோவாக ரெடி பண்ணியிருக்காங்க குவாலிட்டியாக ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க பட் படத்தோடைய டைட்டில் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் இது ரெண்டு மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு நல்லா இல்லைன்னு நான் சொல்ல வரல பட் வேற மாதிரி ட்ரை பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு இப்போ இந்த ப்ரொமோ வீடியோவில் ஒரு இங்கிலீஷ் பாட்டை தான் வந்து மியூசிக்காக போட்டிருக்காங்க இது வந்து லோகியோட ஸ்டைல் தான் அவருடைய ஒவ்வொரு படத்துலுமே வந்து ஒரு இங்கிலீஷ் பாட்டு வந்துடும் அந்த மாதிரி தான் இப்போ இந்த படத்துக்குமே கிரியேட் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் விக்ரம் டைட்டில் டீசர்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது பயங்கரமாக இருந்துச்சு அந்த மாதிரி வேற ஏதாவது கிரியேட் பண்ணியிருக்கலாமோ இந்த படத்துக்கும் அப்படின்னு பட் இப்போ கிரியேட் நல்லா தான் இருக்கு டைட்டிலுமே வந்து லியோ அப்படிங்கிற டைட்டில் வந்து ஓகே தான் மோசம் கிடையாது பட் இன்னும் வேற ஏதாவது கூட ட்ரை பண்ணிருக்கலாம் வேற ஒரு பேர் கூட ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கலாம் படத்தோடைய டைட்டில் ரிவியூலே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட்டை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ வாரிசு படத்துக்கும் அப்படி தான் நடந்துச்சு வாரிசு படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்லேயே வந்து பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தாங்க பட் எக்ஸாக்டாக ரிலீஸ் டேட்டை வந்து சொல்லலை ஜஸ்ட் பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த சிக்ஸ்டி செவன் மூவி டீம் ஒரு படி மேலேயே போயிட்டு எக்ஸாக்ட் டேட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ தளபதி சிக்ஸ்டி செவன் ப்ரொமோ ரிலீஸ் ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன் மூவி டீம் நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு அப்டேட்ஸ் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த லியோ ப்ரொமோ வீடியோ இந்த படத்தோடைய டைட்டில் அண்ட் ப்ரோமோ வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் கண்டுபிடிச்ச சில டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்தாலும் மறக்காமல் அதை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்